ஹாய், வெல்கம் பேக். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், அப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவல் சேலரி இருக்குது. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓவரால் ஆவரேஜ் சேலரின்னு ஒன்று இருக்கும். இந்த ஓவரால் ஆவரேஜ் சேலரியை விட எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸோடைய ஆவரேஜ் சேலரி மட்டும் அதிகமாக இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஆவரேஜ் சேலரி மட்டும் பிரிண்ட் பண்ணும், அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய நேமையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் ஆவரேஜ் சேலரியை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எம்ப்ளாயீஸுங்கிற டேபிளில் இருக்கிற சேலரி அப்படி காலமில் இருக்கிற எல்லா வேலையும் டோட்டல் பண்ணி ஆவரேஜ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் சேலரி என்ன, 69,833. இதுதான் நம்மளுடைய ஓவரால் ஆவரேஜ் சேலரி. இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சேலரி ஆவரேஜ் சேலரி எல்லாம் இந்த 69,000 விட அதிகமாக இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டோடைய ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும். அது எப்படி பண்ணலாம், குரூப் பண்ணணும். ஸோ இப்போ மொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டா இருக்குல்ல, அதுக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே இருக்க எல்லா சேலரியும் ஆவரேஜ் பண்ணும். டிபார்ட்மெண்ட் கமா ஆவரேஜ் ஆஃப் சேலரி எம்ப்ளாயீஸ் குரூப் பை. இப்போ இந்த வரி என்ன பண்ணுன்னா, குரூப் பை டிபார்ட்மெண்ட்னு சொன்னோன்னே டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிடும். இப்போ இன்ஜினியரிங்கில் 4 வேல்யூ இருக்கா, 85, 90, 92, 88. இந்த 4 சேலரி வேல்யூ மட்டும் எடுத்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் பேருக்கு நேராக போட்டுரும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடும். இப்போ பாருங்கள், ஸோ 4 டிபார்ட்மெண்ட்டோடைய ஆவரேஜ் சேலரி வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ஓவரால் ஆவரேஜ் சேலரி என்ன, இந்த வேல்யூவை விட அதிகமாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜ் சேலரி இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ சின்னதாக ஒரு ஹேவிங் கிளாஸ் போடும், ஹேவிங் ஆவரேஜ் ஆஃப் சேலரி. இது ஒன்றும் இல்லை, இதே வேல்யூ தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆவரேஜ் சேலரி டிபார்ட்மெண்ட்டையும் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதே வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிறோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம், அதாவது செலக்ட் டிபார்ட்மெண்ட் கம் ஆவரேஜ் சேலரி குரூப் பை டிபார்ட்மெண்ட் வித் இந்த ஆவரேஜ் சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன், இந்த இடத்துல ஒரு சப்கொரி போடுறோம், செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி. இது வந்து ஓவரால் இந்த என்டையர் டேபிளோடைய எல்லா எம்ப்ளாயீஸோடைய சேலரியுடைய ஆவரேஜ் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பொறி எம்ப்ளாயீஸ் அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணும், ஓவரால் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிடும். கால்குலேட் பண்ணி இந்த 69,833 இங்கே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ஹேவிங் என்ன பண்ணுன்னா, இந்த 69,833 விட அதிகமாக என்னென்ன இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் அதோடைய ஆவரேஜ் சேலரியை மட்டும் பிரிண்ட் பண்ணும். வந்துருச்சா? ஸோ 88,750, 72,500, இது ரெண்டை தவிர மிச்சம் எல்லாமே இந்த ஆவரேஜை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் வந்து ஓவரால் ஆவரேஜை விட அதிகமாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடிய எஸ்கியூஎல் குவரி. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இந்த குவரி வச்சு தான் சால்வ் பண்ணணும்.